வணக்கம் இனிய நண்பர்களே, மிஸ்டர் பொதுஜனம் நம்ம சேனல்லேருந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான செய்தி, இன்னைக்கு மின்சாரத்துறைக்கு ஷாக் கொடுத்த பொதுஜனம் மிஸ்டர் பொதுஜனம் நீங்கள் தான். உங்களை மாதிரி சேனல் பார்க்குற ஒரு நண்பர் நமக்கு வந்து ஒரு தொடர்பு மூலியமாக கூப்பிட்டு இபியில் எப்படி லைன் வாங்குறது அப்படின்னு கேட்டார். அவர் நிறைய அலைஞ்சு பார்த்துருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கம் போய் போய் கேட்டிருக்கிறாங்க. 20,000 கூட, 30,000 கூட, அவனுக்கு 5,000 கொடுக்கணும், இவங்களுக்கு 2,000 கூட நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி அழகாக சூப்பராக எந்த வித செலவும் இல்லாமல் அவருக்கு வந்து கம்பம் போட்டு லைன் வரணும். அந்த மிஸ்டர் பொதுஜனம் நம்ம சேனலோட வியூவர், நண்பர், நண்பரோட நண்பர். அவர் பண்ண அருமையான சூப்பர் மேட்டத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மின்சார வாரியத்துக்கே ஷாக் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மக்கள் நிறைய பேருக்கு போய் சேர்ட்டும். எல்லோரும் உங்கள் எல்லா சேனல் பக்கம் எத்தனை பேரும் இந்த மாதிரி ஒரு உத்வேகத்தோடு வரணும். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்குள்ளாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாரதியார் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, போயிடலாம். அவிநாசி, நம்ம திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வந்து திருப்பூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி அவிநாசி இருக்குது. அங்கே வந்து லோகநாதன் ஒரு நண்பர், அவரோட நண்பர் போய் அவர் போய் அலைஞ்சிருக்காங்க. போய் இபிடி போய் நான் போய் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இவ்வளோ பணம் கட்டு, அவ்வளோ பணம் கட்டு அப்படி போட்டு ரொம்ப ஒரு மாதம் ரொம்ப மனவச்சு கேட்குறாங்க. அவருக்கு யார் ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி மிஸ்டர் பொதுஜனம் சேனலில் பார்த்தேன் நான், இபிஎல்லாம் ஈஸியாக வாங்கலானாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தொடர்பு மூலியமாக தொடர்பு கண்டுபிடிச்சி என் ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் அவருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக எப்படி பதிவு பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு அவரை கேட்ட ரெண்டு கேள்வி கேட்டேன். ஒன்று, நீங்கள் நான் ஸ்டெடியாக கரெக்டாக கடைசி வரை கரெக்டாக இருப்பீங்களா அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது, போய் வெயிட் பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுக்கு காரியம் சுலபமாகும். 30,000-50,000 கேட்டாங்க. ஒரு அவங்க இடத்துலேருந்து நீங்கள் வீடியோ போகிற பாருங்கள், இடத்துலேருந்து ஒரு 2 கம்பமும் 3 கம்பமும் போட்டு அவர் லைன் தர வேண்டியிருக்கு. அதையெல்லாம் கேட்டார், எப்படி கம்பம் போடுறேன்னு செலவானு. நீல ஒரு செலவு செய்ய வேண்டாம் தம்பி, சின்ன பையன் தான், ஒரு 25-27 வயசுக்குள்ளே இருக்கும், சின்ன தம்பி தான். அருமையாக சொன்னேன், நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி பதிவு பண்ணாப்பில். பதிவு பண்ணது 25/6/2020. பதிவு பண்ணிவிட்டு அவருக்கு வந்து டெம்பரரி லைன் வேணும், அவர் வீடு கட்டிகிட்டு இருக்கிற ஃபோட்டோ நான் வந்து இதுக்கு எதிர்ப்பு இல்லை வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பதிவு பண்ணிவிட்டு விட்டுட்டார். இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ண வராங்க ஆஃபீஸர்ஸ், ஆய்வு பண்ண வந்து ஆய்வு பண்ணி இவ்வளோ பணம் கட்டுங்க, ஒரு சம்திங் 5,000-6,000 பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் அதுவும் கட்டிட்டார், அவரே கட்டிட்டார். கட்ட இன்னைக்கு கூட 4 மாதம் ஆக போகுது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் 7ஆம் தேதி அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு நெட்டில் போய் பார்க்குறாரு, ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 7/9/2020 வந்து உங்களுக்கு லைன் கொடுத்தாச்சு, சர்வீஸ் கனெக்ஷன் எஃபெக்டட். ஒரே நிமிஷம் சொல்கிறேன், சர்வீஸ் கனெக்ஷன் எஃபெக்டட் அண்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ்டு, உங்கள் விண்ணப்பத்தை முடிச்சு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து சர்வீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு மெசேஜ் வருது. இப்போ ஒரு ஷாக்காக என்ன கூப்பிட்டு கேட்குறேன், என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் ஒரு 2 கம்பம் போடணும், கம்பமும் போட கிடையாது, எங்கள் வீட்டில் ஒயரிங்கும் பண்ண கிடையாது, லைனும் வர கிடையாது, கரண்ட்டே இல்லை, கரண்ட் கொடுத்து வச்சு போட்டிருக்காங்களே, என்னங்க நான் பண்ணுறது எனக்கு கூப்பிட்டு கேட்டாப்பில். நான் நம்பலை, ஏன்னா இப்படி ஒரு தவறு, இது மிகப்பெரிய தவறு, இபியில் செய்கிறது நீ செய்ய மாட்டாங்க பா, இப்படிலாம் செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக உனக்கு லைன் கொடுத்தா தான் தருவான்ட்டு நேற்று நான் நண்பர் அந்த ஊரில் ஒரு நண்பர் ஒருத்த அனுப்பிவிட்டு அவர் இடத்த போய் நீ போய் வீடியோ எடுங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உண்மையாக போய் அவர் சொல்கிற பாருங்கன்ட்டு அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப சொன்னேன், எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிக்கிறாங்க, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த சர்வீஸ் நம்பர் சொன்னாங்க, சர்வீஸ் நம்பர் வந்து அசிஸ்டன்ட் ஆகிடுச்சு, சர்வீஸ் நம்பர் வந்து 167/5/13/20 நம்பர் கொடுத்தாரு. இது வந்து கரெக்டான சர்வீஸ் நம்பர், நெட்டில் போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது, அவங்க பேர் எல்லாம் இருக்குது, ஆனால் லைன் வரல. போய் பில் கட்டி பார்க்கலான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, இங்கே லோக்கல் ஒருத்தரை வச்சு போய் பில் கட்டினேன். இது பில் கட்ட சர்வீஸ் நம்பர் இருந்தால் மட்டும் பில் கட்ட முடியும், சர்வீஸ் நம்பர் இருந்தால் தான் பில் கட்ட முடியும். அவர் பேர் போட்டு கரெக்டாக அவர் நம்பர் போட்டு ஒரு பில், இந்த பில்லுலேயே பின்னாடி தெளிவாக போட்டிருக்குது எப்படி இப்படி லைன் தரணும். நீங்கள் நிறைய பேர் பில் கட்டியிருப்பீங்க ஈவியில், அது யாரும் நீங்கள் திருப்பி பார்த்துருக்க மாட்டீங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சேவைகளுக்கு எப்படி எப்படி அவங்க டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் பார்த்தா இவருக்கு வந்து 30 நாளைக்குள்ளே லைன் கொடுத்தாகணும், சரி 90 நாளைக்குள்ளே லைன் கொடுத்தாகணும், 30 நாளைக்குள்ளே நார்மலாக கொடுக்கணும். இவருக்கு அதிகபட்ச நீட்டிப்பே வந்து மின்னிப்பு தான் 60 நாளில் லைன் கொடுத்தாகணும், ஆனால் 4 மாதம் ஆகி போச்சு. அதனால் அவங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இது கொடுத்தாங்க. என்ன பண்ணார் நண்பர் அப்புறம் 60 செகண்டு அவரே என்ன பண்ணியிருக்காரு, சூப்பர் வேலை செஞ்சுருக்கார்.
நம்ம ஒரு படத்தில் வடிவேல் கிணத்து கணவன் காமெடி கேள்வி பார்த்துருப்பீங்க. நல்லா நிறையா கண்டிப்பாக வடிவேல் இப்போ காமெடி பார்த்தாலும் பார்க்காம இருக்க மாட்டீங்க. எனக்கிட்ட கிணத்து கட்ட ரசித்து இருக்குது, எனக்கு கிணத்து காணும், நான் யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளோட தமிழ்நாடு காவல்துறையோட போர்ட்டலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறார். ஐயா வணக்கம், மேற்குறிப்பிட்ட எனது முகவரிக்கு மின் இணைப்பு வேண்டி கடந்த 25/6/2020 அன்று இணையம் மூலம் விண்ணப்பித்திருந்தேன். விண்ணப்ப எண் 107/6/20/144 ஆகும். 7/9/2020 அன்று மின் வாரியத்திலிருந்து எனது இடத்தில் மீட் மீட்டர் பொருத்தி இணைப்பு வழங்கியிருப்பதாக தகவல் பெறப்பட்டேன். நான் நேற்று அதாவது 14/9/2020 அன்று எனது இடத்துக்கு சென்று பார்த்த பொழுது எந்த விதமான மின் கம்பிகளோ மின் மீட்டரோ காணவில்லை. தேடி பார்த்துவிட்டு நான் அதிர்ச்சி அடைந்து மின் வாரியத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே மின் வாரியத்தினர் மாற்றி சென்ற மின் மீட்டரை கண்டுபிடித்து தருமாறு தாழ்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன். இப்படின்னு ஒரு தமிழ்நாடு போலீஸ் பெட்ரோலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறார். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இது கொடுத்துட்றாங்க, அக்னாலஜ்மெண்ட் நம்பர், கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லிட்டு HUL 2010403 கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு காலையில் என்ன மாயமோ எதுன்னு தெரியல, அவங்க கூப்பிட்டு பேசினாங்களா இல்லை இவரை கூப்பிட்டு கேட்டதெல்லாம் தெரியல. காலையிலேருந்து தொடர்ந்து அவர் கலைப்பு உங்கள் வீட்டு கிளைண்ட் கொடுக்கணும், 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்க, 50,000 கொடுங்கன்னு கேட்டவங்க உடனே லைன் தரோம், உடனே உங்கள் வீட்டுக்கு வரோம், உடனே உங்கள் லைன் தரோம், நீங்கள் வாங்க இடத்துக்கு வாங்கன்னு காலையிலேருந்து கூப்பிட்டுருக்காராம்மா. அவர் என்னை கூப்பிட்டு என்ன படம்னு கேட்டார், போய் பாருங்க லைன் கொடுத்தா லைன் வாங்குங்க அப்படின்னு. இந்த மாதிரி அவரோட திறமை, அவரோட தன்னம்பிக்கை, அவரை பயப்படாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, நீ அப்படி பண்ண லைன் வராது, உனக்கு பின்னாடி பிரச்சனை ஆகும் அப்படிலாம் நிறையா பயப்படுத்திக்கிறாங்க. இவர் எதனாலும் பரவாயில்லைங்க, என்னோடக்கு வந்து மீட்டரே லைனே கொடுக்காம என்னை இவளை அழைக்கலிச்சதும் இல்லாமல் லைன் கொடுத்தாச்சுன்னு வேறு இபியில் சொல்லியிருக்கிறாங்களே அப்படி பேஸ்தியோட இது சொல்லிக்கிறார். இந்த வீடியோ இந்த சம்பவம் வந்து யாருக்கும் கால்பனசியோடு யார் மேலேயும் குற்றம் சுமத்தர் கல்ல, அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்குது. வீடியோ ஆதாரம் இருக்குது, ஆடியோ ஆதாரம் இருக்குது, எல்லாமே ஆதாரத்தோடு நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக இது அருமையான அந்த நண்பரை நீங்களும் பாராட்டுங்க. உங்களை இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க, தாராளமாக எடுக்கலாம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டால் தான் கிடைக்கும், தட்டினா தான் திறக்கும். ஆகவே ஒவ்வொரு அலுவலகத்தையும் ஒவ்வொரு அரசு அதிகாரி ஊழியர்களையும் மக்கள் பணியாளர்களும் பணி செய்ய வைப்போம். அந்த அந்த திறமை நமக்கு இருக்குது, அந்த உரிமை நமக்கு இருக்குது, திறமைங்கிறவரை உரிமை நமக்கு, அந்த உரிமை இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டு நம்மளோட வேலையை நம்ம சுலபமாக செஞ்சுக்குவோம். கண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை வந்து பலருக்கும் அனுப்புங்க, எல்லாரும் விழிப்புணர்வு ஆகிட்டும். நன்றி, வணக்கம். உங்களிடம் விரைவிடுவது சரவண பிரகாஷ், திருப்பூர்.